வெல்கம் டு விவசாயம் வாழ்க்கை சேனல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே பார்க்க போகிற வீடியோ விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோ தான் ஆனால் ஒரு மூலிகை செடியை அடிப்படையாக கொண்ட வீடியோ வீடியோவுக்கு செல்வதற்கு முன்னால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்காக அமையுள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தவங்களுக்கும் ஒரு ஸ்டேவ பண்ணி கொள்ளுங்கள் செல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே பார்க்க போகிற வீடியோ என்னென்ன சொன்னால் துளசி செடியை பற்றிய வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த துளசி செடியை பொறுத்த எல்லா நிலத்திலும் எல்லா இடத்திலும் அதாவது சரிவரக்கூடிய ஒரு இனமாக காணப்படுகிறது இந்த துளசி இலை ஒவ்வொரு வீட்டிலேயும் வீட்டுக்கு முன்னால் காணப்படுவது அத்தியாவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது துளசி செடியின் மூலமாக துளசி இலை நூலாக எமக்கு அதாவது பானங்கள் தயாரித்து அறந்த முடியும் அதே போல் துளசியின் மூலமாக எண்ணெய் கூட தயாரிக்கிறார்கள் இந்த துளசி இலையிலே இரண்டு வகைகள் காணப்படுகிறது முதலாவது அதாவது சிவப்பு நிலமான நிறமான இலைகள் காணப்படுகின்ற துளசி இலை அதே போல் அதாவது அதாவது பச்சை நிறமாக இளம் பச்சை நிறமாக காணப்படுகின்ற ஒரு வகை துளசி இலையும் காணப்படுகிறது ஆனால் அதிலே மிகவும் மருத்துவ சக்தி அதிகமாக காணப்படுகின்ற ஒரு தாவரமராக சிவப்பு இலை கொண்ட அந்த தாவரம் காணப்படுகிறது இதன் மூலமாக பல நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கப்படுகிறது போல் இந்த துளசி இலை ஒவ்வொரு நாளும் நாங்கள் அறிந்து வந்தால் உடலில் உள்ள பல வயிற்றுப்புண்கள் போல் பல நோய் நீக்கப்படுகிறது எங்களுடைய உடலுடைய ஆரோக்கியத்தில் இந்த துளசி செடி முக்கியமாக பங்கு வகிக்கிறது எனவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த துளசிச் சுடியை கட்டாயம் ஒவ்வொரு வீடுகளை நாங்கள் நட்டு வைக்க வேண்டும் இதற்கு அவ்வளவு பெரிதான நிலப்பரப்போ அல்லது அதிகமாக உரங்களோ தேவைப்படுவது கிடையாது இலகுவான முறையில் லேசான முறையில் இதை நட்டு வைக்க முடியும் இதன் மூலமாக பல பானங்கள் அதே போல் இன்னும் பல நல்ல விடயங்களை நாங்கள் இதன் மூலமாக செயற்படுத்த முடியும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் இந்த துளசி செடியினூடாக அதாவது சிலவர்களுக்கு உடலிலே வேர்வைகள் அதிக துர்நாற்றம் அடிக்கக்கூடியதாக காணப்படுகிறது இதற்கு அதிகமானவர்கள் மருத்துவமனைக்கு சென்றாலும் அதிகமான இடங்களுக்கு சென்றாலும் சரியான பதில்கள் கிடைக்காத வண்ணம் காணப்படுகிறது இதற்கு சிறந்த வழியாக துளசி செடியில் இருக்கின்ற துளசி இலை துளசி இலையை வெந்நீரிலே போட்டு அதிகாலையிலே சுமார் ஒரு இரண்டு மாதம் அளவு நாங்கள் அந்த வெந்நீரிலே போட்டு அந்த சுடு அந்த துளசி இலையினூடாக குளித்து வந்தோம் என்று சொன்னால் எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற துர்நாற்றம் நீங்கக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் துளசி இல்லை சாப்பிடக்கூடிய ஒரு ஒருவராக இருந்தால் எங்களுடைய வாய்நாற்றங்கள் வாய்நாற்றங்கள் குறைவாக காணப்படும் சிலவர்களுக்கு பற்களை தீட்டு விட்டேன் என்று சொன்னாலும் வாய் நாற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு மிகவும் பிரோசனம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் எனவே ஃப்ரெண்ட்ஸ் மிகவும் மருத்துவ பலன்கள் கொண்ட ஒரு தாவரமாக இந்த துளசி காணப்படுது அதே போல் அதிகமானவர்கள் தொடர்ச்சியான சளி அதே மாதிரி இன்னும் பல காய்ச்சல்கள் வைரஸ் நோய்கள் போலும் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இந்த துளசி செடி காணப்படுகிறது எனவே வீடுகளில் இலேசியான முறையில் எமக்கு நட்ட முடியும் அந்த துளசி துளசி செடியில் மேலே ஒரு பூ பூத்து அந்த பூவின் மூலமாக சிறிய சிறிய பூக்கள் போல எமக்கு விளங்கும் அதிலே தான் இந்த துளசி மரத்துடைய விதை காணப்படுகிறது அதை நாங்கள் கொண்டு போய் அந்த தகுந்த இடத்திலே போட்டோம்னு சொன்னால் குறைந்த காலத்திலே வரக்கூடியதாக இருக்கும் வீடுகளிலேயும் சில கிருமி நாசினிகள் வருவதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் போல் இந்த துளசி மரம் இருக்கின்ற வீடுகளுக்கு சில நோய் கிருமிகள் அதே போல் சில நுளம்புகள் வருவது தடை செய்யப்படுகிறது எனவே எங்களுடைய சுகாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய தாவரங்களிலே மிகவும் முக்கியமான ஒன்றாக தான் இந்த துளசி செடி காணப்படுகிறது